அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தனுசு சனாட்சி நேயர்களே, நேர்மையும் கண்டிப்பும் உரிய நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்களுடைய குரு பெயர்ச்சியில் குரு இதுவரைக்கும் 12 இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்த துயரம் என்பது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. 12 குரு வந்தால் பட்டம் பதவி எல்லாம் பாழுங்க. ரொம்ப அவஸ்தை, ரொம்ப பிரச்சனை, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், வேதனை, இதையே தான் அனுபவிச்சுன்னு வந்தீங்க. இப்போ ஜென்மத்தில் வந்து உட்கார்றாரு. ஜென்மத்தில் உட்கார்ற குரு அவ்வளோ ஒரு நல்ல விஷயமானு பார்த்தா, அந்த ஜென்மத்தில் அமையக்கூடிய குருவினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்மத்தில் குரு வரும்போது தான் ராமரே வனவாசம் போகிறார். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் இதனால் மனம் தளர வேண்டாம், மனம் உற்சாகம் இழக்க வேண்டாம். ஏன்னா 12 நம்ம பார்த்துட்டோம் குரு எவ்வளோ அவசியம் கொடுத்தாருன்ட்டு. இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார், இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தையும் மனசங்கடத்தையும் கொடுப்பாருனாலும் அதே குரு நமக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் கொடுப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஸ்தானமான 5வது இடம்ன்றது மிக முக்கியமான ஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு. 5வது இடத்த குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் நல்ல சூழல், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். எந்த பிரச்சனையில் குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கும். கடவுளுடைய உறுதுணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுளினுடைய அருளாசி உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். இதில் 5வது இடங்கிறது அவ்வளவு அற்புதமான இடம். அந்த இடத்துல குரு பார்வை செலுத்துறதுனால பணப்புழக்கங்கள், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது 7வது இடத்துல பார்வை செலுத்துகிறாரு. குருவினுடைய 7வது பார்வைங்கிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்திருந்தால் அதெல்லாம் இப்போ தீர்ந்துடும். கல்யாணம் ஆகலன்ற பிரச்சனை இருந்ததுன்னா கல்யாணம் கை கூடிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கணவன் மனைவி அந்யோன்யம் மிக நெருக்கமாகும். தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. 7வது இடங்கிறது மிக வெளி வட்டார பழக்க வழக்கத்தையும் நல்ல சூழலுக்கு கொண்டு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நல்ல சூழ்நிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் குரு 9வது பார்வை பார்க்குறாரு. குருவினுடைய 9வது பார்வை உங்களுக்கு உங்கள் தந்தை வழி உறவுகளை சீர்படுத்தும். சொத்து பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரும். நல்ல சூழல் இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை பெறும்ன்றதுனால என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சனியும் கேதும் உக்காந்துட்டு உங்களை கொஞ்சம் கேட்டுன்னு இருக்கிறான். மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அதையும் சேர்த்து சரிப்படுத்தணுன்னா நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் கட்டாயமாக பிரதோஷ பூஜைகளை கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்காணா தூரத்துக்கு ஓடிவிடும் என்பது மிக மிக திண்ணமான உண்மை என்று சொல்கிறதுல நான் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் கரெக்டாக போயிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை காணாமல் போயிடுங்க. இது உறுதி. இதை நம்புங்க. இதை நம்பி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.